அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுகள் எப்பொழுது வெளிவரும்? எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்க்கு ரேஷன் கடை ரிசல்ட் எப்பொழுது வரும்? எப்போ கேட்டாலும் வரும் வரும்னு சொல்கிறீங்களே, ஆனால் வந்த பாடில்லையே அப்படின்றது போல் நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதே மாதிரி டிஆர்பி அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களும் நிறைய நடக்கிறதில்ல. ஸோ அதிகாரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது, சார் வந்துடும் சார், மந்த் எண்டில் வந்துடும் சார், இந்த மாதம் உறுதியாக வந்துடும் என்பது போல் சொல்கிறாங்க. ஆனால் கடந்த மாதம் இறுதியில் வரும் அப்படின்னு சொன்னால் நிறைய மாவட்டத்துடைய ரிசல்ட் எதிர்பார்க்க முடியவில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயமாக இருந்தாலும், இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார போஸ்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 4 செப்டம்பர் 4ஆம் தேதி திங்கட்கிழமை எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வரும், ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் ரிசல்ட் ரெடியாக இருக்குது என்ற தகவலை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆடியோ கால்ஸோடு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேருடைய எங்கள் மாவட்டத்துக்கு, எங்கள் மாவட்டத்தை பற்றி அப்டேட்ஸே எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்குறீங்க. அதில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தேர்வர்களாகட்டும், தருமபுரி டிஸ்ட்ரிக் ஆகட்டும், கடலூர், தஞ்சாவூர் மாவட்டம், இது போல் நிறைய மாவட்டத்துடைய அப்டேட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு, ஸோ நிறைய மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, எங்கள் மாவட்டத்துடைய அப்டேட் என்ன சொல்லுங்கள், எப்போ ரிசல்ட் வரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹெட் ஆஃபீஸில் சொன்ன, சென்னையில் ஹெட் ஆஃபீஸில் இந்த கூட்டுறவுத்துறையினுடைய ஹெட் ஆஃபீஸில் சொன்ன தகவலையும் நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய சேனல்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார அனைத்து மாவட்டத்துக்கும் ரிசல்ட் போட சொல்லி உத்தரவுகள் பறந்துவிட்டன அனைத்து மாவட்டங்களுக்கும். ஸோ அதற்குண்டான பணிகளையும் அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த ரிசல்ட் வெளியிடும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நிறைய மாவட்டத்துக்கு சில வாரங்களில் நிறைய டிஸ்ட்ரிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதன் பிறகு, ஸோ திங்கட்கிழமை போது அப்டேட் ஆக போகுது, அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வரப்போகுது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு தான் இருக்க போகுது. இது வந்து நிறைய பேர் அவ்வளோதான், ஒரு செட்டப் டிஸ்ட்ரிக் விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுத்து மூடிடுவாங்க, இது அவ்வளோதான் நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்கிறீங்க, நிச்சயமாக கிடையவே கிடையாது. இந்த ரேஷன் கடை பணியிடங்கள் அது போல் நடக்க பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ ரிசல்ட்டை நீங்கள் அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும். இதுதான் வந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல். நீங்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட்டை, அதாவது இப்போ திங்கள் முதல், அதாவது 4ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்களேன், 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார பெரிய அளவில் பெரும்பாலான மாவட்டத்திற்கு ரிசல்ட் கம்ப்ளீட் ஆகிடும், போஸ்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக காத்திருந்த காலங்கள் முடிய போகுது இந்த 4ஆம் தேதி முதல். ஸோ புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.